வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அந்த இனாம் இனாம் அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் வரும் 13 தேதி முதல் ஆன்லைன் கல்வி முறை தொடக்கப்படுகிறது என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். வீட்ல நீ பேரண்ட்ஸ் எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாக்குறியா, பப்ஜி விளையாடுறேன்னு சொல்லி செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல, செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? நிலையில் வருகின்ற 13 தேதி முதல் அரசு பள்ளிகளுக்கும் ஆன்லைன் வகுப்புகள் கற்பிக்கப்படும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். ஆன்லைன் முறையில் மாணவ மாணவிகளுக்கு பாடங்களை கற்பிப்பதற்காக பல புதிய விதிகளை வகுக்க வேண்டும், சில கட்டுப்பாடுகளோடு இந்த ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தனியார் பள்ளிகள் எல்லாம் ஆன்லைன் வகுப்பை தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அரசு பள்ளிகள் வரும் 13 தேதி முதல் ஆன்லைன் கல்வி முறையை தொடங்க இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். இந்த தில்லாலாங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா, நீ படின படிக்க தெரியாதரா? வரமாவது பாருங்க. கொரோனா பொது முடக்கத்தால் பள்ளிகள் எல்லாம் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. ஆன்லைன் வகுப்புகள் தேவையா இல்லையா என்று பெற்றோர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் விவாதமே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் பல தனியார் பள்ளிகள் தங்களது ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் வரும் 13 தேதி முதல் ஆன்லைன் கல்வி முறை தொடங்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். பெருசு இந்த பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். தனியார் பள்ளிகள் போன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆன்லைனில் பாடம் கற்பிக்கப்படும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். என்ன தலைய தூக்கி பாக்க, மூத்தவங்க சொன்னா கேக்கணும். அம்முக டும்முக அம்மா டும்மா கேல, நீ கேல. ஏ முருகன், நீ கேல. ஏய் நீ கேல. ஹலோ, ஆமாங்க நீ கேளு மச்சி. வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. பள்ளிகள் திறப்பதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று அமைச்சர் கூறியிருந்தார். ஆன்லைன் வகுப்புகள் குறித்து மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த நிலையில் ஆன்லைன் வகுப்பு குறித்து மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து கட்டுப்பாடு மற்றும் விதிகளை பொறுத்து ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் வரும் 13 தேதி முதல் ஆன்லைன் கல்வி முறை தொடங்கப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். எதுக்காக இப்படி செஞ்ச? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பொருள முடி நிசார விடிச்சு பொண்ணு மறுக்கும் ஆடு முடியும் ஐயார.
சார். நீங்க ஜென்டில்மேன். என்ன பீரிங்க என் பக்கம் திரும்புது? மாத்தாரா சார், நான் கூட லிஃப்ட் கேட்க மாட்டேன். நன்றி சார். ப்ளீஸ் சபக்கர சரக்கபர் சபரக்கராய் சர சரகபக்கராய் சரபக்கராய். ஓகே, தேங்க்யூ.